காதல் காதல் எங்கேயும் காதல் அது அந்த கற்பனா இருந்தாலும் சரி இந்த கற்பனா இருந்தாலும் சரி ஆமா பழைய தூக்கிப்பட வசதியா இருக்குல்ல இருக்கும் முடி இருக்கும் சரி சரி சட்டுப்பட்டு சீக்கிரமா ஒரு பிள்ளைய பத்து கொடுங்க எது நான் பத்து கொடுக்கணுமா ஆமாங்க நீங்க தான் பத்து கொடுக்கணும் அடியே எல்லாத்துக்கும் கற்பன் தாங்க பொறுப்பு அடியே இது எந்த கற்பண்டி நீங்க தான் பொறுப்பு ஓய் புடி 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 ஓடிட்டே உங்க அம்மா கோயிலுக்கே போக மாட்டா ஆனா போனா எவ்வளவு நேரம் சாமி கும்பிடுறான்னு நாம கும்பிட்டு வெளியே வந்து அரை மணி நேரம் ஆச்சு இன்னமும் சுத்திக்கிட்டே இருக்க பிரகாரத்தை அந்த கவலைய மறக்கிறதுக்கு தானே இத்தனை நாள் டூர் போயிட்டு வந்தோம் பிறகு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பண்ணியேதான் இது என்னடா இப்படி கேக்குற இல்லப்பா இப்ப அதனாலதான எல்லா பிரச்சனையும் வருது கல்யாணம் பண்ணாம சில ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல அது மாதிரி நாங்களும் தான் இருந்துதா என்ன பிறந்த வீட்லயே எதுக்குப்பா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுமே எங்களை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க எல்லா பேரண்ட்ஸும் அடே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமாடா எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தானப்பா இருக்கு அத எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்களே அடே ரூபி குட்டி இப்ப உனக்கு என்ன ஆச்சு கோயில் வாசல்ல நின்னுகிட்டு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கல்யாணம் பண்ண வேண்டாம் நினைக்கிறியா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லப்பா அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி பேசுற நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பாக்கும்போது ஒரே வெறுப்பா இருக்குப்பா ஏன் தப்பு எதுவுமே இல்லாம எனக்கு தண்டனை இது எப்படி இருக்கு பாருங்க இப்ப அவங்க ஃப்ரெண்டு டேய் பரசு டேய் எப்படிடா இருக்க ஜீவா நான் கிளம்புறேன்டா இருடா பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போய்கிட்டு இருக்க டேய் என்னடா நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறியா எல்லாம் என் தலை எழுத்து இப்படி ஒரு தருதலைய பிள்ளைய பத்து வச்சதுக்கு எனக்கு இது நல்ல தேவதை ஊருக்குள்ள எவ்வளவு மதிப்பும் மரியாதையுமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இப்படி என்னைய தலைகுனிய வச்சுட்டான் பாரு ஆனா நான் உனக்கு பண்ண காரியத்துக்கு எனக்கு இது தண்டனை மாதிரி தான்டா எனக்கு தெரியுது அடாடா அப்படியெல்லாம் பேசாதடா சரி சுப்பு எங்க இருக்கான் அவன் எங்க இருப்பான் இந்த வீட்டுலதான் இருக்கான் நேற்றுதே வந்தான் வேலை போயிடுச்சுன்னு ஒரே வருத்தத்துல இருக்கான் யார் மூஞ்சிலையும் முடிக்க முடியல வெளியே கூட போக மாட்டேங்கிறான் வர மாட்டேங்கிறான் கலா போலாம் போலாம் அந்த வாரேன் சரி பரசு பாப்போம்டா அப்புறமா ஃப்ரீயா பேசுவோம் இப்ப டைம் ஆச்சு ஒரு விசேஷ வீடு விசேஷ வீடா எங்கடா என் மாப்பிள்ள கருப்பன் இருக்கான்லடா அவன் சம்சாரத்தோட மைனிக்கு வளகாப்பு ஆ சரி சரி அவங்களுக்கா ஆமா அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சரி அப்புறம் பாப்போம் ஃப்ரீயா பேசுவோம் சரிடா போலாமா எம்புட்டு நேரந்தேன் சாமி கும்பிடுவேன் என்ன தெரியாதா தெரியும் அம்மா நீ அங்க போனேனா அப்ப காலேஜுக்கு போற லீவ் போடுவீயே வழக்கமா ஆமா நீங்க வளகாப்புக்கு வந்திருந்தா நான் எப்படியாவது லீவ் போட்டிருப்பேன் உங்களை கூப்பிடல அதனால நானும் காலையிலேயே போய் தலையை காட்டிட்டு இன்னைக்கு காலேஜ்ல முக்கியமான கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அம்மா மட்டும் போயிருக்காங்க வள்ளி அண்ணனுக்கு மூத்த மாப்பிள்ள வெற்றி அவனை கூப்பிடுறதுக்கே ரொம்ப முறுக்கிக்கிட்டாரு இதுல என்ன எப்படி கூப்பிடுவாரு நான் என்ன அவருக்கு சொந்தமா பந்தமா அப்படின்னும் இல்ல அவங்க ரொம்ப விரிக்கல சும்மா வீட்டோட தான் கூப்பிட்டுருக்காங்க எங்க வீட்டுல நாச்சியார் அக்கா வீட்டுல அப்புறம் மலர் வீட்டுல மலர் அவங்க தாய்மாமா வீட்டுல அவ்வளவுதான் வேற யாரையும் கூப்பிடல என் மைனி அவங்க ஊர்ல இருந்து யாரும் வரலையா இல்ல அவங்க வெளியூர்ல அங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னா வேணை மத்தி தான் கூட்டிட்டு வரணும் மயிலக்கா அவங்க அம்மாவால ஒத்தையில எல்லாரையும் பாத்துக்கிட முடியாதுன்ட்டு சும்மா இங்க வச்சு இருக்கிற ஆளுகளை வச்சு முடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டாங்க
எப்படியும் வளகாப்பு முடிச்சதும் அக்காவை கூட்டிட்டு போயிருவாங்க. அங்கே வச்சு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் பேர் வச்சு இங்கே கொண்டு வந்து விடுவாங்கல்ல, அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே வச்சு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் நினைச்சிருக்காங்க. ஓஹோ, ஆமா, ஒத்தையால இருந்து எல்லாத்தையும் பாக்குறதும் கஷ்டம் தானே. ஆமா ஆமா ஆமா, என் மாமனார் வளகாப்புக்கு போயிருக்காரா? அவர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக மாட்டாரு, வேலைக்கு போயிருவாரு. பொம்பளைங்க எல்லாம் நடத்துற ஃபங்க்ஷன் தானே, நான் எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. ஆமா, முத்துவெல்லாம் வந்திருக்காரு, எப்படி கூப்பிட்டாரு வள்ளியனே? ரொம்ப முறுக்கிட்டேதான் இருந்தாராம் கருப்பன் சொன்னான். நம்ம எல்லாம் அப்படி இருக்க கூடாது, நம்ம வளகாப்புக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். என்னங்க என்னங்க இருக்கு. ஐஸ் ப்ரூவா சன்ரைஸா? ப்ரூவும் இல்ல சன்ரைஸும் இல்ல, நம்ம ஊரு அனுமான் காஃபி. டிக்காக்ஷன் இறக்கி போட்டு கொண்டு வந்தேன் ஃபில்டர்ல, ஃபில்டர் காஃபி. அப்படி போடு, ஃபில்டர் காஃபியா? நான் கூட இன்ஸ்டன்ட்டா போட்டு வந்திருப்பேன் நினைச்சேன். இல்ல, போட பழகுனே இப்பதான். சூப்பர் ஐஸ், நீ சொல்லும் போதே எனக்கு குடிக்கணும் போல இருக்கே. குடிச்சு பார்த்துட்டு எனக்கு போன்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. ஆமா, வீடு கட்டுறத பத்தி அண்ணன் வீட்டுல பேசணும்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா? ஆமா ஐசு, சொல்ல மறந்துட்டேன். கூப்பிடுவாரு சொந்த தங்கச்சியை கட்டின மாப்பிள்ளைய கூப்பிடுறதுக்கே ஒரு ஆளு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் வெட்டி வீராப்பு. அது தெரியுது, நான் வேற சும்மா இருக்காம கோவில்ல அவர் முன்னாடிதான் உங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வச்சு தாளிச்சிட்டாரு. விடுங்க விடுங்க, சரியா போகும். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல, அதெல்லாம் சரியா போகும். சரி, நான் கிளம்பட்டுமா? காஃபி இந்த அப்படியே பைக்ல வச்சிட்டு போறேன், எடுத்துக்கங்க. ம், சரி, அப்ப பை. பை ஐஸ், பாத்து போயிட்டு வா என்ன. ம், நீ முதல்ல என்னைய திட்டி அதுக்கப்புறம் என்கிட்ட பேசாம இருந்து எல்லாம் பண்ணது எல்லாம் என்னைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தானே எனக்கு புரிஞ்சிருச்சு மலரு. நான் இப்ப உன்னையாலதான் மலரு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்லா இருக்கேன் மலரு, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அம்மாவும் மைனியும் தான் மலரு என்கிட்ட பேசுறாங்க, அண்ணன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அண்ணன் என்கிட்டயும் அப்படித்தான் இருக்காரு. இருக்கும்
சூப்பராக இருக்கும் மலரு. ரொம்ப பெரிய ஊர், பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுமா, ரயில்வே ஸ்டேஷன் எம்புடு தண்டி இருக்கும் தெரியுமா, எத்தனை ட்ரெயின் குறுக்க முறுக்க குறுக்க முறுக்க போய்கிட்டே இருக்கும். ஆமாம், நம்ம ஊர்லெலாம் ஒரு நாளைக்கு எப்போவாச்சும் ஒரு தடவை தானே ட்ரெயின் வரும், அங்கே எப்போவாச்சும் ஒரு தடவை தான் ட்ரெயின் வராமலே இருக்கு. எப்போ பார்த்தாலும் வீணு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் அப்புறமா உனக்கு கதை கதையாக சொல்கிறேன். என்ன, நீ இன்னைக்கு லீவால? ஆமாக்கா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டிருக்கேன். நீ அப்புறமேட்டு எல்லா கதையும் சொல்லு. ஏண்டா மாப்பிள, இந்த வளகாப்பு பொம்பளைக்கே சமாச்சாரம், நம்மளை எதுக்குத்தேன் கூப்பிடுறாங்கன்னே தெரியல. நம்மளும் வந்து சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. உங்க மக என்னைய வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிதான் கூட்டிட்டே வந்திருக்காங்க. யாரு, மலரா? ஆமாமாமா. ஆமா, அத்தையும் ரூபாவும் எங்கம்மாமா உட்கார்ந்துருந்தாங்க இவ்வளவு நேரம்? அந்த கொடுமையாங்க கேக்குற, அவ வரும்போதே புலம்பிக்கிட்டேதான் வந்தா, இதுக்கு ஒருக்க லீவு போடணுமா நானு அப்படின்ட்டு. இங்க வந்து உக்காந்துதான் பேசிக்கிட்டு இருந்தா, நல்லதா நீ வந்திருக்குன்னு பக்கத்து வீட்டுல இருந்து போன வந்ததா, இதே சாக்குன்ட்டு பிள்ளைய கூட்டிட்டு கிளம்பிட்டா. ஆமா, நமக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல தண்ணி வருது, அன்னைக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் தண்ணிக்கு என்ன செய்யறது? அட, கொஞ்ச நேரம் இருந்து அந்த பொண்ணுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு போன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டா. அடடா, அவளுக்கு வேற ஒரு விஷயத்துல என் மேல கோவண்டா மாப்பிள. வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், கோயில் வாசல்ல நின்றுகிட்டு இருக்கும் போது பரசுராமனை பார்த்தேன். ஓ, என்ன சொன்னாரு? அவன் ஒன்றும் சொல்லலை, சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தான், நடந்ததையெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு. சரி, நானும் ஒன்றும் சொல்லலை, சரின்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது இவன் என்ன சொன்னான், ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போன கதையை மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, என்கிட்ட கேட்காம என்னத்தையாவது வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்கன்னா. ஓ, நானும் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, வாக்கு கொடுத்தா என்னடி, ஏற்கனவே பரிசம் போட்ட பையன் தானே அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்லிட்டேன். அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததோ அப்போலிருந்து ஒரே பத்திரகாளி ஆட்டம்தேன். இங்கே வந்து கடுகடுன்னு உட்காந்துருந்தாளா, தண்ணி வந்ததுன்னு பக்கத்து வீட்டிலிருந்து போன வரவும் இதான் ஜாக்குன்ட்டு கிளம்பிட்டான். போனதுதான் போனாளே, சும்மா போனாளா, பிள்ளையையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டா. என்னமோ இவன் இல்லாத நேரம் நான் அந்த சுப்புவுக்கு என் பிள்ளைய கட்டி வச்சிடுற மாதிரி. சரிதான், இவ்வளவு நடந்திருக்கா? ஆமாண்டா மாப்பிள. அம்மா, மாப்பிள, உங்க வள்ளி மச்சான் எங்க காணோம், இங்கேதான் நின்றுகிட்டு இருந்தாரு. ஹோட்டல்ல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு போன் வந்தது, எடுத்துட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. இங்க பாரு, சொல்லியிருந்தா நம்ம யாராவது துணைக்கு போயிருக்கலாம்ல. நான் வர்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் மச்சான்னு சொன்னேன், முறுக்கிக்கிட்டு போயிட்டாரு. மாப்பிள, அவர் இன்னும் சின்ன பிள்ளதே. ஆமா மச்சான். டியூட், என்னே டியூட், வாங்கடா மச்சான், உங்களை எப்படி கூப்பிட்டாரு? எங்களை கூப்பிட்டுதானே ஆகணும். என்ன டியூட் சொல்ற? பூ மாலை எல்லாம் நான் தானே கொண்டு வந்திருக்கேன். மார்க்கெட்டுக்கு பூ வாங்க வந்தாரு, பூ விலை பூ மாலை விலை எல்லாரும் எக்கச்சக்கமா சொன்னாங்க, அப்ப எங்க கடைக்கு வந்தாரு. டியூட், இந்த வள்ளி மச்சான் சரியான ஆளு. என்ன டியூட்? நாங்க ரெண்டு பேரும் கடைக்குள்ள உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தோம், எங்க அப்பாரையும் கடையில உட்காந்து இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு வள்ளி மச்சான் என்ன சொன்னாரு தெரியுமா? எங்க அப்பா கிட்ட போயிட்டு, உங்க மகன் என் சின்ன மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையோட தம்பிக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால பூ விலையெல்லாம் குறைச்சு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காருனே. நாங்க விடுவோமா? நைசா எட்டி பார்த்து கப்புனு கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமைக்கி வளகாப்புக்கு நாங்களும் வருவோம்னு எங்களை கூப்பிட வச்சிட்டோம். அவருக்கு இருக்கிறது அம்புட்டு வெட்டி வீராப்பு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப கூட சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஹோட்டலுக்கு நானும் வரட்டான்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தே இல்லனே. ஆமா, உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க உள்ள போங்கன்னு உங்ககிட்ட வரப்ப சொன்னார்ல. நீங்க உள்ள போனதும் நைசா எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, டேய் வாங்கடா ஒரு கை பிடிச்சு வண்டியில ஏத்தணுடான்னு எங்களை கூப்பிடுறாரு. சேட்டை சேட்டை சேட்டதே, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்ப எங்கடா? அந்த வாசல்ல வண்டி நின்னுகிட்டு இருக்கு, சாப்பாடெல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அடே, முத்தையிலேயே வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காரி ஆகணும்னா மட்டும் எங்ககிட்ட பேசுறீங்கன்னா, போங்கடா நானே இறக்கிக்கிறேன்னாரு. நாங்களும் சேர்த்தா போயான்னு வந்துட்டோம். இந்த நான் போய் என்னன்னு பாக்குறேன்டா. மாப்பிள்ள நில்றா, நானும் வரேன். மாப்பிள்ள நானும் வரேன். டியூட், இன்னைக்கு வளகாப்பு சாப்பாட ஒரு கட்டு கட்டிடணும். ஏழு வகை சாப்பாடு டியூட். ஏழு வகையா? கலக்கீரன் டியூட். நமக்கும் கலக்கீரன் டியூட். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவோம்.
அப்ப இந்த விஷயத்துல உன் கூட சண்டை சரிப்பட்டு வராது. அப்ப நான் உன் பக்கத்துல உட்கார மாட்டேன். நீ உனக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு. சம்பந்தியம்மா இருக்கா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுல, ஆரம்பிக்க சொல்லிடுவோமா அவங்கள? சொல்லிடலாம். சொல்லிடலாம்.